சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். எங்களுக்கு நிறைய எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. ஈஷாவில் கால் வைத்த காவல்துறை, ஆக்ஷனுக்கு தடை போட்ட உச்சநீதிமன்றம், கோவை மாவட்டம் வடவள்ளி பகுதியைச் சேர்ந்த பேராசிரியர் காமராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தனது இரண்டு மகள்கள் மூளை சலவை செய்யப்பட்டு ஈஷா யோக மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈஷா மையத்தினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். பிள்ளைகளை மூளை சலவை செய்து ஈஷா யோக மையத்திலேயே துறவியாக இருக்க வைத்து விடுகின்றனர். தங்களுடைய மகள்களை குடும்பத்தினரிடம் பேச விடுவதில்லை. இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடும் ஈஷா மையத்தில் இருந்து தனது மகள்களை மீட்டுத்தர வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சம்பந்தப்பட்ட மகள்கள் மற்றும் பெற்றோர்களிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தினர். விசாரணையின் பொழுது பெற்றோர்கள் தங்களை அவமானப்படுத்திவிட்டதாக மகள்கள் கூறுகின்றனர். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், நீங்களே முற்றும் திறந்த ஞானிகளான பின் ஏன் அதை பொருட்படுத்த வேண்டும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதேபோல் ஜக்கி வாசுதேவ் தன் மகளுக்கு திருமணம் செய்து வைத்த புகைப்படத்தையும் நீதிபதிகள் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த நீதிபதிகள், நாங்கள் யாருக்கும் ஆதரவோ எதிர்ப்போ இல்லை, இருப்பினும் சில சந்தேகங்கள் உள்ளன. ஈஷா நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் தன்னுடைய மகளுக்கு மட்டும் திருமணம் செய்து வைத்துவிட்டு இவர்களை சன்னியாசத்திற்கு தூண்டுவது ஏன் என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து ஈஷா யோக மையத்தின் மீதான வழக்கு விவரங்களை கேட்ட நீதிபதிகள், குற்ற வழக்குகளின் விவரங்களை மனுதாரரும் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞரும் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர். மேலும் ஈஷா யோக மையத்துக்கு எதிரான வழக்குகளை கைவிடும் வரை இளைய மகள் லதா சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பதாகவும் மனுதாரரான காமராஜருக்கு மொபைல் போனின் வாயிலாக மூத்த மகள் கீதா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காவல்துறை மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் ஈஷா யோக மையத்தில் நேரில் சென்று விசாரணை நடத்த வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களாக கோவை மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன், மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் அம்பிகா மற்றும் குழந்தைகள் நலத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் ஈஷா யோக மையத்தில் நேரில் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈஷா யோக மையத்தில் உள்ள அறைகளில் போலீசார் சோதனையிட்டனர். வெளிநாட்டில் இருந்து வந்து தங்கியிருக்கும் நபர்களிடம் விசா உள்ளிட்ட ஆவணங்கள் முறையாக இருக்கிறதா என்பது குறித்து விசாரணையும் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஈஷா பள்ளி வளாகத்தில் தங்கி படிக்கும் குழந்தைகளிடம் குழந்தைகள் நல அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அங்கு தங்கியிருக்கும் துறவரம் பெற்றுள்ள பெண்களிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். எழுத்துப்பூர்வமாகவும் வீடியோ கேமராவிலும் அங்கிருந்த பெண்களின் பதில் பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக கோவை மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன் செய்தியாளர்களிடம் பேசும்போது, ஈஷா மையத்தில் தங்கியுள்ள வெளிநாட்டவர் குறித்தும் தகவல் சேகரிக்கப்பட்டுள்ளது. ஈஷா மையத்தின் மீதுள்ள கிரிமினல் வழக்குகள் அனைத்தையும் எடுத்திருக்கிறோம். அதில் ஒரு சில முக்கியமான வழக்குகளும் இருக்கிறது. இவை அனைத்தையும் 4ஆம் தேதியன்று உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளோம் என மாவட்ட எஸ்பி தெரிவித்துள்ளார். இதனிடையே காவல்துறையினர் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என கோவை மாவட்ட ஈஷா யோக மையம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஈஷா மையத்தில் இருக்கும் இரண்டு பெண்களும் நீதிபதிகளுடன் வீடியோ கான்பரன்ஸ் வழியாக உரையாடினார்கள். அதனைத் தொடர்ந்து நீதிபதி இரண்டு பெண்களும் அவர்களின் முழு சம்மதத்துடன் தான் அங்கு தங்கியிருப்பதாக தெரிவிக்கின்றனர். எனவே எந்த ஒரு முதன்மையான காரணமும் இல்லாமல் உயர்நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். தொடர்ந்து இரு வாதங்களை கேட்ட தலைமை நீதிபதி உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு தடை விதித்து உத்தரவிட்டார். என்கொயரி கண்டக்ட் பண்ண சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து அது சம்மந்தமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அண்டு டிஸ்ட்ரிக்ட் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக என்கொயரி கண்டக்ட் பண்ணியிருக்கோம். நாளைக்கும் என்கொயரி கண்டினியூ பண்ணுவோம். பண்ணிவிட்டு வில் ஃபைல் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் பிஃபோர் த ஹானரபிள் ஹைகோர்ட். இல்லை, அந்த ஆஸ்பெக்ட்ல மட்டும் இல்லை, எல்லா ஆஸ்பெக்ட்லையும் விசாரிச்சிருக்கோம்.
டிவிஷன் விசாரிச்சோமா இல்ல துறை எல்லா எல்லா அஸ்பெக்ட்லயுமே விசாரிச்சிருக்கோம். ரெண்டு நாள் மாசம் இல்ல மேல நடக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல ரெண்டு நாள் நாளைக்கு மோஸ்ட்லி வில் ட்ரை டு கம்ப்ளீட். விசா தரப்புல அறிக்கை கொடுத்திருக்காங்க சார், இது ஃபேக் அப்படிங்கறது. எது எது ஃபேக்? விசா தரப்புல வந்து இந்த மாதிரி பொய்யான குற்றச்சாட்டுகள் ஒரு சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஹை கோர்ட் ஹஸ் கிவன் டைரக்ஷன் டு என்கொயர், வி வில் கண்டக்ட் அன் என்கொயரி அண்ட் கிவ் எ ரிப்போர்ட். அவ்வளவுதான். சார், 4 தேதிக்குள்ள அறிக்கை தாக்கல் செய்யவும் ஹை கோர்ட் உத்தரவிட்டிருக்கு. அதுக்குள்ள தாக்கல் செய்ய வாய்ப்புகள் இருக்கால் அது இல்ல நாளைக்கு வி வில் ஃபைல் ரிப்போர்ட். எத்தனை பேர் சார் நம்ம இன்னைக்கு நம்ம பாத்துறோம்? அதெல்லாம் வி வில் மேட்டர் சப் ஜுடிஸ். சோ வி வில் ரிப்போர்ட் தி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் பிஃபோர் தி கோர்ட். என்கொயரி வீடியோ கான்ஃபரன்ஸ் மட்டுமா, வாக் மூலமா இருக்குமா, இல்ல ஓரலா மட்டுமா, இல்ல வீடியோவும் ரெக்கார்ட்? எல்லாமே எல்லா ஸ்பெக்லயும் பண்ணிருக்கோம். அஸ் பர் லீகல் என்ன பண்ணனுமோ அது பண்ணிருக்கோம். அதெல்லாம் நாங்கள் ரிப்போர்ட்லாம் கொடுப்போம். ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. நமஸ்காரம், ஐ எம் மாயு ஃப்ரம் ஈஷா யோகா சென்டர். மா மதி, திஸ் இஸ் ரிகார்டிங் த அலிகேஷன் தட் வி ஆர் ஸ்டேயிங் ஹியர் அகேன்ஸ்ட் ஆர் விஷஸ் அண்ட் வி பீன் ஃபோர்ஸ் டு ஸ்டே ஹியர். ஐ வுட் லைக் டு கிளாரிஃபை தட் ஐ எம் ஹியர் அவுட் ஆஃப் மை ஓன் விஷ் அண்ட் மை இன்ட்ரெஸ்ட். ஐ எம் ஹியர் பிகாஸ் திஸ் இஸ் த ஒன்லி திங் தட் வுட் கிவ் மீ ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் ஹாப்பினஸ். இட்ஸ் நாட் தட் ஐ சோஸ் திஸ் பிளைண்ட்லி ஆல் ஆஃப் அ சடன். It's been 7 years since I came here, and I give sufficient time for my parents to understand this and for me also to look into this, because we are always encouraged here to marry and volunteer from outside, because that's the general way of life. But if you want to take this step, they see your commitment and see that if this is what you really want, and only then they give this sannyas to somebody. And I've taken this because Sadhguru is a contemporary guru whose work has touched millions of lives, and what he has offered has touched me so deeply that this is the only way I can find fulfillment in my life, and this is the only thing that makes sense to me. I would like to live this way and live for it. So that's why I've taken this step. And I see that being a woman, giving this equal opportunity to be on the spiritual path is something phenomenal. And that's where true freedom is, that I can choose this because this is what I want to do. I am 34 and I'm no more a kid, and I chose this out of my own will, and nobody has forced me or compelled me to stay here. And it's such a amazing experience that I've had after going through the Isha Yoga program. And you need to be here for, you know, so many years to decide if you really want to take this. I could have either opted to get married or gone away from this place if I'm not interested. And nobody is forcing me. Even now, if I want, I can go. But I'm here because I'm interested to be a part of this phenomenal work what Sadhguru is doing and take this to various other people. In fact, millions of people who are getting touched on an everyday basis. So it gives me phenomenal joy and pride to be in such a place, especially a brahmachari or a sannyasi, and do this work for Sadhguru and for Isha Foundation. There are married people here, people who have not married and not taken brahmacharya here, and there are brahmacharis also here. Each person is here out of their own free will. It's, nobody is encouraged or talked to that you have to choose this or anything like that. And we are always here because this is the only thing that we want to do. You give us anything else and we would say no, this is what we want to do. திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை, டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன், வெளுத்துக்கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.